நம்முடைய அருந்ததியர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தோழர்களே, நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தகவல், 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு இலக்கிய பதிவில் நம்முடைய அருந்தர் சமூகத்தின் வரலாற்று தகவல்கள் இடம்பெற்று இருக்கிறது. அது தொடர்பாக தான் நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் நம்முடைய அருந்தர் ஊடகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தில் வெளியிடப்படும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். நன்றி உறவுகளே, வாருங்கள், நாம் காணொலிக்குள் செல்லலாம். இந்த காணொலியில் நாம் பார்க்கிருக்கிற தகவல் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் அவர்கள் எழுதிய இசை 1000 என்னும் நூலில்தான் நம்முடைய அருந்ததி சமூகத்தின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நம்முடைய சமூகத்தின் தமிழ் இலக்கிய பதிவுகளை நம்முடைய அருந்ததி ஊடகம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். ஜெயங்கொண்டார் எழுதிய புகழ்பெற்ற நூல், ஜெயங்கொண்டார் எழுதிய மற்றொரு நூல்தான் இசை 1000 என்னும் நூல். ஆசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள் மன்னர்களான குலோத்துங்கன், தொண்டைமான் ஆகியோரின் புகழை உலகறிய ஆசிரியர் பரணி பாடுவதில் வல்லவர் அவர்தான் ஜெயங்கொண்டார். ஆசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள் சோழர் மன்னரான முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். சோழ மன்னர்கள் தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றி வாழ்ந்த மன்னர்கள். மன்னர்களான சோழர்கள்தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர்கள் என்ற சிறப்புக்குரியவர்கள். ஆசிரியர் ஜெயங்கொண்டான் அவர்கள் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர். காலம் 1070 முதல் 1118 வரை என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாகும். ஆசிரியர் ஜெயங்கொண்டார் அவர்கள் பாடிய இசை 1000 என்னும் நூலில் கீழ்காணும் வரிகளை நாம் காண முடிகிறது. ஆவது செக்கே, அளப்புவதும் என்னையே, கூடுவதும் சக்கிலிய கோதையே, நீடு புகழ் காஞ்சி செப்பேட்டில் கணிக்குங்கால் செக்காம், தாம் உச்சிக்கு பின் புகார் என அவர் பாடுகிறார். இதில் சக்கிலி கோதை என்பது சக்கிலியின் தோளுரை குறித்து வரும் சொல்லாடல் ஆகும். இசை 1000 என்னும் நூல் செக்கார் புகழையோ பல சாதியினரின் புகழையோ பாடும் நூல். செக்கார் அல்லது செட்டிகள் உச்சிக்கு எண்ணெய் விற்பனைக்கு செல்ல மாட்டார்கள் எனவும், சக்கிலியர்களுடைய தோளுரையில் என்னும் கோதையில்தான் எண்ணெய் வணிகம் செய்தனர் என இந்த பாடல் மூலம் நாம் அறிய முடிகிறது. இந்த பாடல் செட்டிகளின் வணிகத்தில் நம்முடைய அருந்தர் சமூகத்தின் சொல்லாடலான சக்கிலியர் சமூகத்தின் கோதை என்னும் தோல் உரை சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் நம்முடைய அருந்ததியர் சமூகம் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக சிலர் தேவையில்லாத வதந்திகளை பரப்பி வருவதற்கு மத்தியில் 12ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட இசை 1000 என்னும் நூலில் நம்முடைய அருந்ததி சமூகத்தின் சக்லியர் என்னும் பெயரும் அவர்களுடைய தோல் தொழிலான சக்லியர் கோதை என்னும் தோளுரையும் இந்த பாடலில் இடம்பெற்று இருக்கிறது என்பது நம்முடைய அருந்தி சமூகம் தமிழ் சமூகம் என்பதே தான் நமக்கு உலகத்திற்கும் எடுத்து காட்டுகிறது. இந்த அரிய தகவல்கள் நமக்கு கிடைத்திட பக்கபலமாக இருந்த வரலாற்று தேடல் நாயகன் காசு ரஞ்சித் பாஞ்சே பகடைகளுக்கு நம்முடைய அருந்ததியர் ஊடகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த காணொளி நம்முடைய அருந்தி சமூக உறவுகள் அனைவருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த காணொளி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பாக்ஸில் கமாண்டில் தெரிவியுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய அருந்ததியர் ஊடகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே, வாழ்க தமிழ், வளர்க நம்முடைய அருந்ததியர் சமூகம். நன்றி.